ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் முருங்கைத்தண்டு சூப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பவும் கீரை வாங்கினோம் அப்படின்னா அந்த கீரையை பறித்துட்டு அந்த தண்டை வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப் குடிங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் பண்ணலனா கீழ கீழே இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க icon-ஐ க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு அந்த காம்பு மட்டும் வச்சுருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக கீரையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்க தண்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன் அப்போ தான் அதனோடய சாறு வந்து சீக்கிரம் இறங்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும் இருக்க அந்த அடி தண்டு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குங்கிறதுனால லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ சூப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் அம்மி இல்லைன்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிக நேரம் வேக விடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த தண்டையும் கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு வந்து ஒன்று ரெண்டுமாக தட்டி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பூண்டு வந்து சேர்த்துட்டேன் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ பூண்டு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா சிம்லே வச்சுட்டு இதில் இதோட பாதி அளவாக தண்ணி ஆகணும் அந்தளவுக்கு கொதிக்க விடணும் அதாவது ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கப் அளவு ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும் அடுப்பை வந்து சிம்லையே வச்சு கொதிக்க விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இது வந்து பாதி அளவு ஆகிடுச்சு இது கொதிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே அளவு தான் நம்மளுக்கு வந்து அந்த தண்டுலேயும் நிறைய சத்து இருக்குது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லவே ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கன்சியூவாக இருக்கிறவங்க ஆஃப்டர் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கை காலில் வந்து வீக்கம் அதிகம் வரும் ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நீங்கள் அடிக்கடி இந்த சூப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உடம்புல இருக்க தேவையில்லாத நீர் வந்து வெளியேறிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ